ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தடேங்காய் ஒயிட் பம்ப்கினை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்ட்டாக அப்படியே கட் பண்ணி வச்சுருங்க. இந்த ஒயிட் பம்ப்கினோட பெனிஃபிட்ஸ் வந்து உடம்புலாம் வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். எப்போவுமே இந்த சாம்பார் பொரியல் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த ஸ்வீட் ரெசிபி வச்சு சாப்பிட்டோன்னா எப்படின்னா கல்கண்டு மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக வந்து அந்த சாஃப்டான லேயர் எல்லாத்தையுமே நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீட்ஸ்லாம் இல்லாமல் நீட்டாக அந்த மாதிரி தோல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணால் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பெருசாக வேணால் பெருசாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் எனக்கு செஞ்சு வச்சுக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா காயுமே வந்து நான் வந்து தோல்லாம் சீவி நீட்டாக வச்சுட்டேன், ஓகேவா? இப்போ வந்து அந்த லேயர் ஃபுல்லாக எடுத்துட்டேன் பாருங்கள், நீட்டாக இருக்கா? இதெல்லாம் தோல்லாம் சீவிடணும், அதுக்காக உங்களுக்கு ஜூமில் போய் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இல்லை பிகினர்ஸே வந்து சூப்பராக நல்லா டேஸ்டியாக சமைக்கணும்னா இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி அழகாக பீலர் வச்சு சீவிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணி பீல் பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியாக வரல. அப்புறம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு பீலர் வச்சு நீட்டாக சீவிட்டேன். இந்த க்ரீன் ஷேடில் தெரியுதுல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ஸ்லைஸ் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு இந்த கார்னர்ஸ்லாம் வேணாம், ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம். வேணுங்கிறவங்க வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி கியூபாய்ஸ் மாதிரி அழகாக இருக்கல, நல்லா அழகாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் ரொம்ப நம்ம ஒரு ஒரு பம்ப்கின் ஃபுல்லாக நான் செஞ்சேன் அன்றைக்கி, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான். அப்புறம் ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஃபோக் வச்சு ஒவ்வொரு ஸ்லைஸாக வந்து இப்படி குட்டி குட்டி ஹோல்ஸாக நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்வீட் தானே பண்ண போகிறோம். ஒயிட் பம்ப்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலாக, அது வந்து நமக்கு வந்து அப்படியே வச்சுருந்தோன்னா உண்மையை கொல கொலன்னு நச நசன்னு ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் ஹார்டன் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த டாட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பு பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சுண்ணாம்பு பவுடர் நீ கிடைக்கல, அதனால் நமக்கு வெத்தலை பார்க்க போகிற சுண்ணாம்பு நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கியூபாய்ட்ஸ் அந்த ஒயிட் பம்ப்கின் தடியங்காவோட பீசஸ்லாம் வந்து இதில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். இது எப்படி ஒரு 8 to 12 hours, நான் வந்து 12 hours கிட்டே நான் வந்து ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஒரு 4-5 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபர்மாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 1 cup நான் எடுத்து மெஷர் பண்ணதில் 1 cup வந்து தடியங்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 1 1/4 cup வந்து நான் வந்து சுகர் எடுத்துட்டேன். இப்போ பேனை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹெவி பாட்டம் பேனை வச்சுக்கோங்க. அதில் வந்து சுகர் நான் வந்து 1/4 cup எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்த 1 cup ஒயிட் பம்ப்கின்க்கு 1/4 cup சுகரு, அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா அதை வந்து நம்ம பாகா காய்ச்ச போகிறதில்ல, அது ஜஸ்ட்டு அந்த சுகர்லாம் வந்து கரைஞ்சால் போதும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுகிட்டே இருந்துட்டு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, ஊற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குது. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பம்ப்கின் இந்த பீசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோன்னா அப்படியே இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது வழியாக வந்து அந்த ஜூஸ்லாம் வந்து சுகர் சிரப்லாம் வந்து அப்படியே உள்ளே போயிடும். அப்படியே ஜூஸியாக இருக்கும், நல்லா எம்மியாக இருக்கும். கொஞ்சோண்டு எடுப்பு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இல்லா பண்டம் குப்பையில்னு சொல்லுவாங்க, அதனால் எப்போதுமே என்ன டிஷ்ஷு செஞ்சாலும் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து இது நல்லா அப்படியே சுண்டை விடணும். சுண்டை விட்டோன்னா பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் போட்டுட்டிங்கன்னா அப்படியே அந்த அதே ஸ்மெல்லோடையே அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா சுண்டை விட்டணும். லைட்டாக கொஞ்சமாக அந்த சுகர் சிரப் வந்து லைட்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துட்டே இருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும், அந்த சுகர் சிரப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் வந்து ஒவ்வொரு பீசஸாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து இந்த வீடியோவில் நான் காமிக்கலை. பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்டேஜில்.
பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் உள்ள அந்த சிரப் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அது கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும், அதுக்காக அப்படி வச்சுருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, தனியாக ஒரு பிளேட்டில் ஒவ்வொரு பீசஸாக தனியாக வச்சு ஒரு 2 hours அப்படியே விட்டுருந்தேன். இந்த மாதிரி சூப்பராக யம்மி அப்படியே கல்கண்டு மாதிரி இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பம்ப்கின் ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். ஓகே, என்ஜாய் இட். ஹோப் யூ லைக் த வீடியோ. தேங்க்யூ.